ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புலாவ் ரெசிபி தாங்க. அது வெஜிடபிள் புலாவ். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குக்கரில் நான் செஞ்சுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நான் என்னென்ன சேர்த்து எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வெஜிடபிள் புலாவுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தேங்காய்ப்பால் ஒரு அரை மூடி, சின்ன மூடி, அதனால் திக்கான தேங்காய்ப்பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி உங்களுக்கு கிடச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஹோல் கரம் மசாலா ஐட்டம், பட்டை, கிராம்பு, ஜீரகம், அன்மை, மராட்டி முக்கு, ஸ்டார் அனஸ் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 போல் பீன்ஸு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய கேரட், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 4-5 உடைச்சது. இப்போ நம்ம புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் எண்ணெய் ரெண்டுமே கலந்து சேர்த்துக்கலாம் நீங்கள், ஆனால் நான் ஃபுல்லாக நெய்லேயே தான் செய்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் கரம் மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் சோம்பு சேர்க்கல, ஜீரகம்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில் வச்சு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5-6 போல் முந்திரியை நல்லா உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம பிரியாணி செய்கிற அளவுக்கு வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நல்லா சாஃப்டாக வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி, கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க, காலிஃப்ளவர் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கிட்டேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் எல்லாமே நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதில் நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு மீதி வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளியை நான் கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நம்ம காயெல்லாம் வதக்கும் போது சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புலாவ் வந்து நல்லா ஒயிட் கலரில் வராது, தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அதனால் நான் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே ஊற வச்சு கழுவி வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வச்சு ஒரே 1 விசில் வெட்டி எடுத்துட்டோம்னா சூப்பரான வெஜிடபிள் புலாவ் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் 1 விசில் வந்ததுக்கப்புறமா, ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக அரிசியெல்லாம் நல்லா வெந்து நல்லா ஒத்த ஒத்தையாக வந்திருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது கூட நம்மளுக்கு மஷ்ரூம் கிரேவி, இல்லை பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா மசாலா கிரேவி இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா, தொட்டுக்கருக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருந்தேங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான இந்த வெஜிடபிள் புலாவோடு நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.